சாவர்க்கர் செய்தது போல ஒரே ஒரு மன்னிப்பு கடிதம் கூட எழுதி கொடுக்காமல் அத்தனை அடக்கு முறைகளையும் சந்தித்து சிறை வாழ்க்கைக்கு பிறகு வெளியே வந்தவர்கள் கம்யூனிஸ்டுகள். மக்களுக்கு மதங்கள் இருக்கலாம், ஆனால் அரசாங்கத்திற்கு மதம் இருக்கக்கூடாது. உரிமையை யாருக்கு சொல்லி கொடுத்தாலும் பிஜேபிக்கு பிடிக்காது, ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்காது. அவர்களுடைய சித்தாந்தம் என்பது வகுப்புவாதம், அவர்களுடைய சித்தாந்தம் கார்பரேட் ஆதரவு, அவர்களுடைய சித்தாந்தம் ஆணாதிக்கம், அவர்களுடைய சித்தாந்தம் உயர் சாதியம். பெரிய மிட்டாக்களும் மிராசுதார்களும் ஜமீன்தார்களும் மடங்களும் நிலங்களின் மீது ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கும் வரை உண்மையான ஒரு விடுதலை கிராமப்புறங்களுக்கு கிடைக்காது. ஒருத்தர் என்ன கட்சியே ஆரம்பிக்கல, அவர்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க உங்க கட்சி ஆரம்பிக்க போறீங்களே அதனுடைய கொள்கை என்னன்னு, அவர் வந்து கொள்கையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு சிரிக்கிறார். கே அம்பானி உலக பணக்காரர்கள்ல 8வது இடத்துல இருந்து ஒரே வருஷத்துல 4வது இடத்துக்கு அவரால் வர முடியுது. இப்போ இந்த சட்டங்கள்லாம் இயற்றி கவர்னருக்கு அனுப்பிச்சுட்டு அப்படியே காத்து கிடக்கணும், குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சா இன்னும் காத்து கிடக்கணும். ஆளுநர் அவர் வந்து மத்திய அரசினுடைய ஏஜென்ட். கார்பரேட்டுகள் தேர்தல் நிதி அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்க கூடாது. அனைவருக்கும் புரட்சிகரமான வணக்கம். நூறாண்டு என்பது எந்த ஒரு இயக்கத்திற்கும் ஒரு மிக நீண்ட காலகட்டம். நீண்ட காலகட்டம் ஒரு இயக்கம் இருக்கிறது என்பது மட்டும் முக்கியமல்ல, அந்த நீண்ட காலகட்டத்திலே அந்த இயக்கம் என்ன செய்தது என்பது மிக மிக முக்கியமான விஷயமாக நான் பார்க்கிறேன். 1920 அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி தாஷ்கெண்ட் நகரிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல் கிளை துவங்கப்பட்டது. இந்தியாவினுடைய விடுதலையில் நம்பிக்கை வைத்து அக்டோபர் புரட்சியின் பால் ஈர்க்கப்பட்டு அமைப்பு ரீதியாக மக்களை அணிதிரட்டி தேச விடுதலைக்காக போராட வேண்டும் என்று நினைத்த புரட்சியாளர்களில் ஒரு வலுவான பகுதியினர் அன்றைக்கு தாஷ்கெண்ட் நகருக்கு சென்று கட்சியினுடைய முதல் கிளையை துவக்கினார்கள். அத்தனை பேரும் ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராளிகள். அந்த 7 பேர் கொண்ட கிளையில் 2 பேர் இஸ்லாமியர்கள், 2 பேர் பெண்கள். கம்யூனிஸ்ட்னு ஒத்த வார்த்தையில் சொல்லிட்டு போயிடலாமே, எதுக்கு நீங்கள் இஸ்லாமியர்கள் பெண்கள்னு தனித்தனியாக சொல்கிறீங்க அப்படிங்கிற கேள்விகள் கூட வரும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்திய சூழலில் இப்படிப்பட்ட விவரங்களை எடுத்து வைக்கத்தான் வேண்டியிருக்கிறது. ஆனால் இந்த பெண்களும் சரி இஸ்லாமியர்களும் சரி பெண் என்பதால் அல்லது சிறுபான்மை வகுப்பை சேர்ந்தவர்கள் என்பதால் அந்த அடையாளத்தின் அடிப்படையில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினராக ஆகவில்லை. புரட்சிகர சித்தாந்தம், இந்திய விடுதலை குறித்த வேட்கை, உழைக்கும் வர்க்கம் முன்னேறுவதற்காக எந்த விதமான அடக்குமுறையையும் எதிர்கொள்ள அஞ்சாத தன்மை, இதெல்லாம் சேர்ந்த தகுதிகள் இருந்த காரணத்தினால்தான் அந்த 7 பேரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல் கிளையை துவக்கினார்கள். பின்னர் இந்தியாவிற்கு அவர்கள் திரும்பி வந்து பணிகளை ஆற்ற துவங்கிய போது இந்தியாவில் இருந்த பல்வேறு புரட்சிகர சக்திகள் மிக முற்போக்கானவர்கள், வீரம் செறிந்த போராட்டங்களில் தயங்காமல் முன்னிற்பவர்கள். இவர்கள் அனைவரும் இணைந்து இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தை ஒரு வலுவான தொழிலாளி வர்க்க இயக்கமாக மாற்றினார்கள் என்பதை முதலில் நாம் பார்க்க வேண்டும். காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தேச விடுதலைக்காக போராடினார்கள் என்பதை மறுக்க முடியாது. அப்படி என்று சொன்னால் தேச விடுதலை, அதை ஒட்டி தேச ஒற்றுமை, சுதந்திர இந்தியாவில் தேச ஒற்றுமை, இதற்காக கம்யூனிஸ்டுகள் ஆற்றிய பங்கு என்ன என்பது ஒரு முக்கியமான கேள்வி. தேச விடுதலை போராட்டத்தின் போது பூரண சுதந்திரம் என்கிற முழக்கத்தை முதன் முதலில் முன்வைத்தது கம்யூனிஸ்டுகள் தான். ஏகாதிபத்தியத்தோடு சமரசம் செய்து வெறும் சால்ஜாப்பாக சுதந்திரம் என்பது இந்தியாவிற்கு கிடைக்கக்கூடாது, ஒரு முழுமையான சுதந்திரம் கிடைக்க வேண்டும், ஒரு நவீன இந்தியா வடிவமைக்கப்பட வேண்டும், இந்தியாவினுடைய தலைவிதியை இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களும் மக்கள் பிரதிநிதிகளும் நிர்ணயிப்பார்கள், அப்படிப்பட்ட ஒரு சூழல் வேண்டும் என்று சொன்னால் டொமினியன் அந்தஸ்து இப்படிப்பட்ட அந்த கோரிக்கைகள் ஏற்பு கிடையாது, பூரண சுதந்திரம் வேண்டும் என்கிற அந்த முழக்கத்தை உண்மையிலேயே இந்திய தேச
விடுதலை போராட்டத்தில் ஒரு முத்திரையாக அந்த முழக்கம் என்பது கம்யூனிஸ்டுகளால் முன்வைக்கப்பட்டது. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன? சுயராஜ்யம் என்பது அன்றைக்கு விடுதலை போராட்ட காலத்தில் அடிக்கடி முன்னுக்கு வந்த ஒரு கோஷம். இந்த சுயராஜ்யம் என்கிற வார்த்தை நன்றாக இருக்கிறது, ஆனால் இந்த சுயராஜ்யம் என்றால் என்ன, அதனுடைய உள்ளடக்கம் என்ன என்று வரும்போது வெவ்வேறு கட்சிகளுக்கு வெவ்வேறு அமைப்பினருக்கு இது வெவ்வேறுபட்ட அர்த்தத்தை பொருளை கொடுத்தது. அப்போ அதனுடைய உள்ளடக்கத்தை கூட புரட்சிகரமாக வடிவமைத்தவர்கள் முன்வைத்தவர்கள் கம்யூனிஸ்டுகள். அவங்க அது சுயராஜ்யம் என்பதை எதோடு இணைத்தார்கள்? நிலப்பிரபுத்துவ ஒழிப்போடு இணைத்தார்கள். விவசாயிகளுக்கான தீவிர நிலச்சீர்திருத்தத்தோடு இணைத்தார்கள். கிராமப்புறங்களில் அடிமட்டத்தில் இருக்கிற விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் மேலெழுந்து வர வேண்டும் பொருளாதார ரீதியாக என்று சொன்னால் கிராமப்புற வளங்களின் மீது அதிகாரம் செலுத்துவதற்கான ஒரு உரிமை என்பது அவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும். நிலப்பிரபுத்துவம் உயிரோடு இருக்கும் வரை பெரிய மிட்டாக்களும் மிராசுதார்களும் ஜமீன்தார்களும் மடங்களும் நிலங்களின் மீது ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கும் வரை உண்மையான ஒரு விடுதலை கிராமப்புறங்களுக்கு கிடைக்காது என்பதை உணர்ந்துதான் சுயராஜ்யம் என்பதை நிலப்பிரபுத்துவ ஒழிப்போடு இணைத்தார்கள். அடுத்து எதோடு இணைத்தார்கள்? சாதி ஒழிப்போடு இணைத்தார்கள். இந்திய சூழல் சாதிய படிநிலையின் மீது நவீன வர்க்கங்களான முதலாளித்துவமும் தொழிலாளி வர்க்கமும் உருவாகி இருப்பது, சாதியும் வர்க்கமும் பின்னி பிணைந்திருக்கக்கூடிய ஒரு சமூக சூழல் தான் இந்திய சூழல். இந்த யதார்த்தத்தை கணக்கில் எடுக்காமல் எந்த புரட்சிகர இயக்கமும் முன்னேற முடியாது. எனவே அதை புரிந்து கொண்டதால் சுயராஜ்யம், எங்களுக்கான ராஜ்யம், எங்களுக்கான தேசம் என்று வரும்போது சாதியின் பெயரால் ஒரு கணிசமான பகுதியினரை அடிமைப்படுத்தி வைத்துவிட்டு நாங்கள் மட்டும் விடுதலை அடைவோம் என்று இதர பகுதிகள் சொன்னால் அது உண்மையிலேயே விடுதலை அல்ல, அது உண்மையிலேயே சுயராஜ்யம் அல்ல. எனவேதான் சாதி ஒழிப்பு என்பதையும் சுயராஜ்யம் என்பதோடு இணைத்து கம்யூனிஸ்டுகள் முன்வைத்தார்கள். அன்றைக்கு பிரிட்டிஷார் அல்லது பிரிட்டிஷ் போலீசார் நடத்திய எல்லாவிதமான அக்கிரமங்கள் அட்டூழியங்கள் அராஜகங்களிலும் களத்திலே முன்னுக்கு நின்றது கம்யூனிஸ்டுகள். எண்ணற்றவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், சிறையில் அடைக்கப்பட்டார்கள், அந்தமான் சிறையிலே தள்ளப்பட்டார்கள். ஆனால் இத்தனைக்கு பிறகும் சாவர்கர் செய்தது போல ஒரே ஒரு மன்னிப்பு கடிதம் கூட எழுதி கொடுக்காமல் அத்தனை அடக்குமுறைகளையும் சந்தித்து சிறை வாழ்க்கைக்கு பிறகு வெளியே வந்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் என்பதை இந்த நூறாண்டு கடந்த நேரத்தில் பெருமையோடு நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல தேச விடுதலை என்று வரும்போது தேசத்தினுடைய எல்லைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், விடுதலை பெற வேண்டும் என்பதோடு நிறுத்திவிடாமல் தேசத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்கள், ஒடுக்கப்படுகிற மக்கள், இவர்களுடைய அரசியல் பொருளாதார சமூக முன்னேற்றத்திற்கான ஒரு வலுவான திட்டத்தையும் தயாரித்து முன்வைத்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் என்பதை பார்க்க வேண்டும். ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அன்றைக்கு செயல்பட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முற்போக்கான திட்டம் செயல் வடிவம் பெற வேண்டும் என்று சொன்னால் எந்த மக்களுக்காக எந்த வர்க்கங்களுக்காக இந்த திட்டம் முன்வைக்கப்படுகிறதோ அந்த வர்க்கங்களை அந்த பகுதியினரை அணிதிரட்ட வேண்டும் என்று முடிவு செய்து அன்றைக்கு பல்வேறு பகுதியினருக்கான வெகுமக்கள் அமைப்பு வர்க்க அமைப்புகளை உருவாக்கினார்கள். அகில இந்திய விவசாயிகள் சங்கம் உருவாக்கப்பட்டது. அதே போல அகில இந்திய மாணவர் அமைப்பு என்பதும் உருவாக்கப்பட்டது. ஏஐடியூசி என்பது வலுப்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு கலை வடிவத்தில் நாடக வடிவத்தில் மக்களை அணுக வேண்டும். ஏனென்று சொன்னால் கலாச்சாரம் பண்பாடு இந்த மாதிரியான தளங்களிலும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் இப்டா என்று சொல்லக்கூடிய இந்திய மக்கள் தியேட்டர் குழு என்பது அமைக்கப்பட்டது. அதே போல முற்போக்கு எழுத்தாளர் சங்கம், அகில இந்திய முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் என்பதும் அமைக்கப்பட்டது. எனவே அமைப்புகளை உருவாக்கி அதிலே பல்வேறு பகுதி மக்களை வர்க்கங்களை அணிதிரட்டி தேச விடுதலைக்காகவும் அவர்களது சொந்த கோரிக்கைகளுக்காகவுமான போராட்டங்களை கம்யூனிஸ்டுகள் தலைமை தாங்கி நடத்தினார்கள். இந்த காலகட்டத்தில் கம்யூனிஸ்டுகள் தலைமை தாங்கி நடத்திய வீரம் செறிந்த எழுச்சியான கிளர்ச்சியான போராட்டங்கள் நிறைய உண்டு. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மேற்கு வங்கத்திலே நடந்த நிலத்திற்கான தேபாகா என்கிற இயக்கம், அதே போல கேரளாவிலே நடந்த புன்னப்புரா வயலார்
வடக்கு மலபார் இயக்கங்கள் கிளர்ச்சிகள். அதே போல திரிபுராவிலே பழங்குடியின மக்களுடைய உரிமைகளுக்காக நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய போராட்டம். மகாராஷ்டிரத்திலே பார்லி ஆதிவாசிகளை ஒரு அடிமட்ட மனிதர்களாக கூட மதிக்காமல் மிதித்து கொண்டிருந்த அந்த நில உடைமை சூழலில் அவர்களை சுவாசிப்பதற்கான வாய்ப்பை கொடுத்து அணிதிரட்டி அவர்களை ஒரு உயிருள்ள மனிதர்களாக, முதுகெலும்புள்ள மனிதர்களாக, ஒரு கண்ணியம் மிக்க வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக மாற்றிய அந்த ஆதிவாசிகளுக்கான மிகப்பெரிய போராட்டம். இப்படி நிறைய போராட்டங்களை சொல்ல முடியும். இதற்கெல்லாம் மகுடம் வைத்தார் போல அன்றைய ஆந்திராவினுடைய ஒரு பகுதியான தெலுங்கானாவிலே விவசாயிகளுடைய உரிமைகளுக்காக நடந்த போராட்டம். பொதுவாக எந்த ஒரு போராட்டத்திலும் கம்யூனிஸ்டுகள் தலைமை தாங்கினால் நிச்சயமாக அதனுடைய உள்ளடக்கம் இன்னும் புரட்சிகரமாகவும் முற்போக்காகவும் மாறும் என்பதற்கு தெலுங்கானா போராட்டம் ஒரு சான்று. தெலுங்கானாவிலே போராட்டம் ஆரம்பித்த போது அது வெட்டி என்கிற அந்த இலவச உழைப்பு, அன்றைக்கு விவசாயிகள் இலவசமாக உழைக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். அந்த இலவச உழைப்புக்கு எதிராக விவசாயிகள் அணிதிரண்டார்கள், ஆர்ப்பரித்தார்கள். கம்யூனிஸ்டுகள் தலைமை தாங்கிய பிறகு அந்த வெட்டி என்கிற இலவச உழைப்புக்கு எதிரான போராட்டம் ஜமீன்தார்களுக்கு எதிரான, நிலப்பிரபுத்துவத்திற்கு எதிரான போராட்டமாக மாறியது. பிறகு ஒரு கட்டத்தில் ஏகாதிபத்திய எதிர்ப்பு உள்ளடக்கத்தையும் அந்த போராட்டம் சுவீகரித்து கொண்டது. எனவே கம்யூனிஸ்டுகள் திட்டம் தீட்டுபவர்களாக, தீர்மானம் போடுபவர்களாக மட்டுமல்லாமல் ஒரு பக்கம் மக்களை அணிதிரட்டி போராட்ட களத்திலே இருப்பவர்களாகவும், மறுபக்கம் அதற்காக எல்லா விதமான அடக்குமுறைகளையும் சிறைவாசத்தையும் சித்திரவதைகளையும் சந்திப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். கட்சி உருவான பிறகு திட்டத்திற்காக ஒரு நீண்ட நெடிய போராட்டம் என்பது நடந்தது. இது வந்து கம்யூனிஸ்டுகளை பற்றி தெரியாதவர்களுக்கு, கேட்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா திட்டம், கொள்கை, இதுக்காக இவ்வளவு பெரிய போராட்டமா, இதுக்காக ஒரு நீண்ட நெடிய காலம் இவங்க வந்து செலவழிச்சாங்களா அப்படிங்கறதெல்லாம் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு தமிழகத்திலேயே கூட பல்வேறு அரசியல் கட்சிகள் உருவாகுது. ஒருத்தர் இன்னும் கட்சியே ஆரம்பிக்கல, அவர்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, உங்க கட்சி ஆரம்பிக்க போறீங்களே, அதனுடைய கொள்கை என்னன்னு. அவர் வந்து கொள்கையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு சிரிக்கிறாரு. இன்னொருத்தர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அவர்கிட்ட உங்க கொள்கை என்னன்னா, 6 மாத காலத்தில் எங்களுடைய கொள்கையை உருவாக்கி நான் சொல்லிடுறேங்கிறாரு. அப்போ கொள்கைனா என்னன்னு தெரியாம ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறாரு, கொள்கையே இல்லாம இன்னொருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அப்போ அடுத்த தேர்தலில் ஆட்சியை பிடிக்க வேண்டும், முதல்வராக வேண்டும் என்கிற கனவை தவிர தமிழக மக்களை, இந்திய மக்களை முன்னேற்றுவதற்கான எந்த விதமான உருப்படியான கொள்கையும் திட்டமும் இல்லாமல் அரசியல் கட்சிகள் உருவாகலாம், செயல்படலாம் என்கிற சூழலில் இருக்கிற காரணத்தினால் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திட்டம் என்பது ஒரு முக்கியமான ஆவணம், அடிப்படை ஆவணம். எனவே அதை உருவாக்குவதற்கு, மிகச்சரியாக உருவாக்குவதற்கு, இந்திய சூழலை மார்க்சிய நோக்கில் பகுப்பாய்வு செய்து முறையாக உருவாக்குவதற்காக அவ்வளவு காலம் தேவைப்பட்டது, செலவழித்தார்கள், அந்த திட்டத்தை உருவாக்கினார்கள். அந்த திட்டம் மாறியது, வளர்ந்தது, திருத்தங்களுக்கு உள்ளானதுங்கிறதெல்லாம் வேற விஷயம். ஆனா இதற்கான ஒரு மிக முக்கியமான போராட்டம் கம்யூனிஸ்டுகள் மத்தியில நடந்தது என்பதையும் இந்த நேரத்துல ஒரு மிக முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்கணும். சுதந்திர இந்தியாவில் தேச ஒற்றுமை என்றால் என்ன என்கிற கேள்வி வருகிறது. தேசிய நீரோட்டத்தில் இருப்பவர்கள் நவீன இந்தியா, அதனுடைய ஒற்றுமை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு நிகழ்ச்சி நிரலை முன்வைக்கிறார்கள். அதை நிராகரிக்காமல் அதோடு சேர்ந்து உழைப்பாளி மக்களுடைய உயர்வுக்கான சில கூடுதல் திட்டங்களை கம்யூனிஸ்டுகள் முன்வைக்கிறார்கள். ஆனால் RSS போன்ற வகுப்புவாத சக்திகள் இந்தியாவை ஒரு மத அடிப்படைவாத, மத வெறியின் அடிப்படையில் ஒரு நாடாக உருவாக்க வேண்டும் என்கிற கருத்தை முன்வைக்கிறார்கள். இந்த கருத்து மோதலில் RSS-னுடைய அந்த நிகழ்ச்சி நிரல் நிராகரிக்கப்படுகிறது என்பது முக்கியமான விஷயம். இந்தியா போன்ற நாடு ஒரே ஒரு தேசிய இனத்தை கொண்ட நாடு அல்ல. பல்வேறு தேசிய இனங்கள் ஒன்று சேர்ந்ததுதான் இந்திய தேசம். அதே போல பல மொழிகள், பல கலாச்சாரங்கள் இருக்கக்கூடிய, ஒன்றாக வசிக்கக்கூடிய, வாழக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நாடுதான் இந்தியா. ஆகவே இப்படிப்பட்ட நாட்டினுடைய ஒற்றுமை என்று வரும்போது அனைவருக்கும் சமத்துவம், சம வாய்ப்பு
என்கிற பொருளை தராமல் ஒரு தேச ஒற்றுமை இருக்க முடியாது. மதச்சார்பின்மை என்பது இந்தியாவை ஒற்றுமைப்படுத்துகிற, அதனுடைய ஒருமைப்பாட்டை காக்கக்கூடிய ஒரு கருத்தியல். ஏன் இந்த மதச்சார்பின்மை என்பது தேவை? பல்வேறு மதங்கள் இருக்கக்கூடிய நாட்டில் மக்களுக்கு மதங்கள் இருக்கலாம், ஆனால் அரசாங்கத்திற்கு மதம் இருக்கக்கூடாது. அரசாங்கம் ஒரு மதத்தின் சார்பு நிலை எடுத்து அதிகாரபூர்வமான ஒரு மதத்தை வைத்து கொண்டு செயல்படக்கூடாது. அது ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் கேடு விளைவுக்கும் என்பதால் தான் மதச்சார்பின்மை என்பது முன்வைக்கப்பட்டது. மதச்சார்பின்மை என்பதை முன்வைக்கும் போதே சிறுபான்மை மக்களுடைய உணர்வுகள், உரிமைகள், அபிலாஷைகள் இவை கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்பதும் அதோடு இணைந்து வந்துவிடுகிறது. அதே போல பல்வேறு மொழிகள் இருக்கும் போது இந்த மொழிதான் உயர்ந்தது, இதுதான் அதிகாரபூர்வமான மொழி, இந்த மொழியை அனைவரும் பேச வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்று திணிப்பது தேசிய இனங்களுடைய முக்கியமான அடையாளமாக இருக்கக்கூடிய மொழி சம்பந்தப்பட்ட உரிமையில் கை வைப்பதாகும் என்பதால் அனைத்து மொழிகளுக்கும் சமமான அந்தஸ்து, அனைத்து கலாச்சாரங்களுமே இந்திய கலாச்சாரங்களாக கருதப்பட வேண்டும். நாடாளுமன்றத்திலே ஒரு மொழியில் பேசினால் இதர மொழிகளில் அது உடனடியாக மொழியாக்கம் செய்யப்பட வேண்டும். இப்படிப்பட்ட கோரிக்கைகளை அந்த காலத்திலே கம்யூனிஸ்ட் இயக்கம் என்பது முன்வைத்தது. அதே போல ஒரு தேசிய இனத்தினுடைய உரிமைகள், அதனுடைய மொழி பாதுகாப்பு, அதனுடைய அடையாளம், கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மொழி வழி மாநிலம் வேண்டும் என்பதையும் ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக அன்றைக்கு இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களிலே கம்யூனிஸ்டுகள் தான் முன்னெடுத்தார்கள். இங்கே தமிழகத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த சங்கர்லிங்கனார் கூட தன்னுடைய இறப்புக்கு பிறகு தன்னுடைய உடலை கம்யூனிஸ்டுகள் கையிலே தான் ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் உயிர் நீத்த பிறகு அவருடைய உடல் என்பது அருமை தோழர்கள் கேடிகே தங்கமணி, அதே போல கே பி ஜானகி அம்மா கைகளிலே தான் ஒப்படைக்கப்பட்டது என்கிற வரலாறை எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். எனவே மொழி வழி மாநிலம் என்பது நாட்டை துண்டாடுகிற விஷயம் அல்ல, மாறாக அந்த தேசிய இனத்திற்கு நமக்கான ஒரு இடம், நம்முடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும், நம்முடைய மொழியில்தான் எல்லா அலுவல்களும் நடக்கும் என்கிற நம்பிக்கையை ஊட்டுவதுதான் இந்தியா போன்ற நாட்டினுடைய ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் பாதுகாக்கும் என்கிற அடிப்படையில் அப்படிப்பட்ட முழக்கங்களை முன்வைத்து இடையறாத போராட்டங்களை நடத்தியவர்கள் கம்யூனிஸ்டுகள். அதே போல தமிழகத்திலும் தமிழ் மொழியினுடைய அந்தஸ்திற்காக, அதற்கு செம்மொழி என்கிற அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக சட்டமன்றத்திலே தமிழ் மொழி மெட்ராஸ் பிரசிடென்சி என்று இருந்தபோது தமிழ் மொழிக்கு உரிய அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல போராட்டங்கள், தமிழில் தந்தி, இப்படியான பல்வேறு முன்முயற்சிகளை எடுத்தவர்கள் கம்யூனிஸ்டுகள், கம்யூனிஸ்ட் இயக்கத்திலே இருந்த தலைவர்கள் என்பதை நிச்சயமாக இந்த நேரத்திலே பாராட்டி பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே போல 1970களினுடைய இறுதி பகுதியில், 80களுடைய துவக்கத்தில் இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்கள், பஞ்சாப் உட்பட, பிரிவினைவாதம் தலைதூக்கி நின்றது, தீவிரவாதம், பயங்கரவாதம் தலைதூக்கி நின்றது. அப்போதெல்லாம் இந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதற்கு உயிர்ப்பலி கொடுத்தவர்கள் கம்யூனிஸ்டுகள். குறிப்பாக பஞ்சாபிலே குர்நாம் சிங் உப்பல் என்கிற இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய தலைவர்களில் ஒருவர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவர், அவர் சொன்னார், தீவிரவாதிகள் என்ன செய்தாலும் அதை சந்திப்பதற்கு நான் தயார், இந்தியாவினுடைய ஒற்றுமையை ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதற்கு என்னுடைய உயிரையும் கொடுக்க நான் சித்தமாக இருக்கிறேன், என்னுடைய கட்சி அப்படித்தான் என்னை வளர்த்திருக்கிறது என்று அவர் சொன்னார். தீவிரவாதிகள் சொன்னார்கள், உன்னை 22 துண்டுகளாக கிழித்து போடுவோம் என்று, செய்யுங்கள் என்று சொன்னார். கடைசியிலே அவர் கொல்லப்பட்டு துண்டு துண்டாக வெட்டி வீசப்பட்டார். ஆனால் இதற்கு பிறகும் தேச ஒற்றுமைக்காக நடந்த போராட்டங்களில் இந்தியா முழுவதும் எண்ணற்ற கம்யூனிஸ்டுகள் உயிர்ப்பலி கொடுக்கிற அந்த மனநிலையோடு போராட்டத்திலே இறங்கினார்கள், ஈடுபட்டார்கள் என்பதெல்லாம் சரித்திரத்திலே பொறித்திருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். ஆனால் இதெல்லாம் எந்த பாட புஸ்தகத்திலையும் வர்றது கிடையாது. சில தலைவர்களை பற்றிய குறிப்பு வருகிறது. ஆனால் இவ்வளவு பெரிய இயக்கம் தேச விடுதலைக்கு முன்னும் சரி பின்னும் சரி சாதாரண எளிய மக்களுடைய வாழ்க்கைக்காக களம் பல கண்டிருக்கக்கூடிய கட்சி, உயிர்ப்பலியை கொடுத்திருக்கக்கூடிய கட்சி, எந்த விதமான சித்திரவதைகளையும் சந்திக்க தயாராக இருக்கக்கூடிய கட்சி, இன்றைக்கும் தமிழகத்திலே எங்கு பிரச்சனை என்றாலும் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து கதவை தட்டுகிற இடமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகம்தான் இருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரிந்த போதிலும் இந்த கட்சி வளர்வது என்பது பல ஆதிக்க சக்திகளுக்கும்
சொத்தின் மீது ஆசை வைத்து எண்ணற்ற சொத்துக்களை கணக்கில்லாமல் கொட்டி குவித்து வைத்திருப்பவர்களுக்கும் கார்ப்பரேட்டுகளுக்கும் கம்யூனிச இயக்கம் என்பது வேப்பங்காயாக கசக்கிறது என்கிற காரணத்தினால் கம்யூனிஸ்டுகளை அழிப்பதிலே ஒழிப்பதிலே இவர்கள் அனைவரும் கூடிவிடுகிறார்கள், ஒன்றாக நிற்கிறார்கள், கூட்டணி வைக்கிறார்கள். கம்யூனிச இயக்கம் தலை நிமிர்ந்து இந்த விஷயங்களை எல்லாம் சரியாக செய்வதால் தான் இந்த சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது என்பதாக பார்க்க வேண்டும். ஜனநாயகம்னு சொல்லும்போது அதுக்கு பல பரிமாணங்கள் இருக்கு. பொதுவா ஜனநாயகத்தை வந்து ஒரு தனித்த கருத்தியலாக நம்ம பார்க்க முடியாது. ஜனநாயகத்துக்கும் மதச்சார்பின்மைக்கும் தொடர்பு இருக்கு, ஜனநாயகத்துக்கும் சமத்துவத்துக்கும் தொடர்பு இருக்கு. ஜனநாயக உரிமைகள்ங்கிறது வந்து தனிநபருக்கும் இருக்கிறது, அமைப்புகளுக்கு இருக்கிறது, மாநிலங்களுக்கு இருக்கிறது, அனைத்து பகுதி மக்களுக்கும் இருக்கிறது. அதனால இதுல இருக்கக்கூடிய எல்லா பரிமாணங்களிலும் அந்த ஜனநாயக கோட்பாடுகளை பாதுகாப்பதற்கு கட்சி என்ன செய்திருக்கிறது அப்படிங்கிறத நிச்சயமாக இந்த நூறாண்டு கடந்த நேரத்துல ஒரு ஃபிளாஷ்பேக் போல பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்பதான் இன்னும் நம்ம செல்ல வேண்டிய பாதை என்ன, எதிர்காலத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும். இப்ப பொதுவா ஜனநாயகம்னு சொன்னா எல்லாருக்கும் சட்டுன்னு ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னா, 5 வருஷத்துக்கு ஒரு முறை எல்லா மட்டங்கள்லையும் முறையாக தேர்தல் நடக்கணும், ஓட்டு போடுவதற்கான உரிமை வேணும், நம்ம ஓட்டு போட்டு ஒரு அரசாங்கம் உருவாக்கப்படணும். இப்போ ஜனநாயகம்னு சொன்னால் சட்டுன்னு இதெல்லாம் ஞாபகம் வருது. ஆனால் இது வந்து ஜனநாயகத்தினுடைய ஒரு பகுதி, முக்கியமான பகுதி தான், ஆனால் ஒரு பகுதி. இது வந்து தேர்தல் ஜனநாயகம். இதுக்கு அடுத்தது வந்து நமக்கு பளிச்சுன்னு ஞாபகம் வர்றது வந்து அரசியல் சாசனம் சொல்லி இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள், பேச்சுரிமை, எழுத்துரிமை, கூட்டம் கூடும் உரிமை, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போவதற்கான உரிமை, கருத்துரிமை, இப்படிப்பட்ட உரிமைகள் தனிநபர்களுக்கு அமைப்புகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அரசியல் சாசனத்தில் இடம் பெற்றிருக்கு. அது வந்து பறிக்கப்படும் போது அதை பாதுகாப்பதற்கான போராட்டங்கள்ல நிச்சயமாக கம்யூனிஸ்டுகள் இறங்கி இருக்காங்க. இதுல நிறைய கம்யூனிஸ்டுகள் வந்து அடக்குமுறையை வலுவாக சந்திச்சிருக்கிறாங்க, பல பேர் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள். இது வந்து மிக அதிகமாக நம்ம வந்து மேற்கு வங்கத்துல பார்த்திருக்கோம். 1970களில் ஒரு அரை ஃபாசிச அடக்குமுறை என்பதை மேற்கு வங்கத்துல இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளும் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதரவாளர்களும் சந்தித்தார்கள். தேர்தல் ஜனநாயகம் கூட அங்கே வந்து அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் ஆட்சியில் படுபயங்கரமாக நாசப்படுத்தப்பட்டது. வேட்பாளராக இருந்த தோழர் ஜோதிபாசு தொகுதிக்குள்ளே போக முடியல, பிரச்சாரம் பண்ண முடியலை அப்படிங்கிற நிலைமையெல்லாம் வந்தது. அவர் மீதே ஒரு கொலை குற்றம் பொய்யாக சாட்டப்பட்டு அவர் சட்ட ரீதியாக வேட்டையாடப்பட்டார் அப்படிங்கிற விவகாரங்கள்லாம் வருது. அதனால் அன்றைக்கு கூட்டம் கூட்டமாக நம்முடைய தோழர்கள் குடியிருப்புகளிலிருந்து அகற்றப்பட்டார்கள், தேடி தேடி பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள், கடுமையாக சித்திரவதை செய்யப்பட்டார்கள். இது வந்து சாதாரணமான விஷயம் அல்ல. இந்த கடுமையான அடக்குமுறைகளை சந்தித்து மேற்கு வங்கத்தில் ஒரு நீண்ட நெடிய காலம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை அமைக்கக்கூடிய வல்லமை பெற்றதாக கம்யூனிச இயக்கம் இருந்திருக்கிறது என்பதையும் நம்ம வந்து மகிழ்ச்சியோட பதிவு செய்யணும். இன்னைக்கு அது இல்லாமல் போனதற்கு பல காரணங்கள் இருக்கு. அதை வந்து முறையாக நம்ம ஆய்வு செஞ்சுருக்கோம், அதை சரி செய்வதற்கான முயற்சிகளை நம்ம மேற்கொள்றோம். தவறுகள்ங்கிறது கம்யூனிச இயக்கத்துல நடக்காதுங்கிறது எதுவும் கிடையாது. ஆனா தவறு நடந்தால் தவறு நடந்திருக்கிறது என்று மக்கள் மத்தியிலே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தைரியமும் அதை சரி செய்வதற்கான பாதையில் போகக்கூடிய விவேகமும் இன்றைக்கு நிச்சயமாக கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்துல கண்டிப்பாக முன்வைக்க வேண்டும், அதனையும் இணைத்து பார்க்க வேண்டும்னு நான் வலியுறுத்த விரும்புகிறேன். ஜனநாயகத்தினுடைய பரிமாணம்னு பார்த்தா ஒன்று வந்து அரசியல் ஜனநாயகம், அரசியல் தளத்துல, இன்னொன்று சமூக பொருளாதார தளங்கள்ல ஜனநாயகம். நீங்க ஆரம்பத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ஜனநாயகத்துக்கும் சமூக பொருளாதார தளங்கள்ல இருக்கிற ஜனநாயகத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய இடைவெளி அதிகரித்து கொண்டேதான் போகிறது. குறிப்பாக இப்ப நவீன தாராளமய கொள்கைகள் வந்த பிறகு சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஜனநாயகம்ங்கிறது வந்து மிகப்பெரிய அளவு பாதிக்கப்பட்ட சூழல்ல தான் நம்ம இருக்கோம். அப்ப இதுதானே பாதிக்கப்பட்டிருக்கு. அரசியல் ஜனநாயகம் நல்லா தானே இருக்கு, ஸ்ட்ராங்கா தானே இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஆனா இந்த இடைவெளி அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்துல அரசியல் ஜனநாயகமும் வெட்டி சுருக்கப்படும். அதுதான் உங்களுக்கு வந்து நாடாளுமன்றம் முறையாக நடத்தப்படாதது, நாடாளுமன்றத்தினுடைய மரபுகள் மீறப்படுவது, அவசர சட்டங்களை எல்லாம் அள்ளி எடுத்துட்டு வந்து எதிர்கட்சிகளுடைய அந்த அவர்கள் நாடாளுமன்றத்தில் இல்லாத போது அவசர அவசரமாக அதையெல்லாம் நிறைவேற்றிய விதம், இப்படி பல விஷயங்கள் பார்க்க முடியும். எனவே அரசியல் ஜனநாயகம் என்பதும்
இருக்க இருக்க வெட்டப்படும் சுருக்கப்படும் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு தான் போக வேண்டி இருக்கும். இது வந்து இயல்பாகவே ஒரு எதேச்சாதிகார பாதையில அரசு போவதற்கான வாய்ப்புகளை அமைத்து கொடுக்கும். இப்ப நீங்க ஒண்ணு இந்த சமூக பொருளாதார தளங்கள்ல முன்னேற்றம் இல்லை, அதுல ஜனநாயகம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய உதாரணங்கள்ங்கிறது இருக்கு. இப்ப வந்து வேளாண் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது, இந்திய விவசாயிகளை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அவற்றை கொண்டு வந்தது, 200 ஆண்டு காலமாக போராடி அங்குலம் அங்குலமாக முன்னேறி பெற்ற தொழிலாளர் உரிமைகளை அந்த சட்ட திருத்தங்கள் மூலமாக அவற்றையெல்லாம் முடக்கியது, நிராகரித்தது. பெண்கள் குழந்தைகள் மேல அதிகரித்து வரக்கூடிய கொடுமைகள், அதே போல சாதிய வன்கொடுமைகள், ஒடுக்குமுறைகள், மாற்றுத்திறனாளிகள் மீது இழைக்கப்படுகிற கொடுமைகள், சிறுபான்மை மக்கள் மீது நடத்தப்படுகிற தாக்குதல், இது எல்லாமே வந்து சமூக பொருளாதார தளத்துல நமக்கான ஜனநாயகம் என்பது முறையாக இல்லை, சமத்துவம் என்பது முறையாக இல்லை. கார்ப்பரேட்டுகள் கொள்ளை லாபம் அடிக்கிறார்கள். முகேஷ் அம்பானி உலக பணக்காரர்கள்ல 8வது இடத்துல இருந்து ஒரே வருஷத்துல 4வது இடத்துக்கு அவரால் வர முடியுது. இந்த கொரோனா காலத்துல எல்லாரும் வேலை இழக்கிறார்கள், சம்பளம் இழக்கிறார்கள், ஆனா இவர் மட்டும் அம்பானி மட்டும் அவருடைய சொத்துக்களை பல மடங்கு பெருக்கிக் கொள்கிறார் அப்படிங்கறதெல்லாம் அந்த இடைவெளி இருப்பதை காட்டுகிறது. அப்ப இது என்னன்னு பாத்தீங்கன்னா, கட்சிகள் மாறுகிறது, ஆட்சிகள் கூட மாற முடியும், தலைவர் மாறலாம், பிரதமர் மாறலாம், அமைச்சரவை மாறலாம், ஆனா எது மாறினாலும் அடிப்படையில சமூக பொருளாதார தளங்களில் ஜனநாயகமற்ற அந்த மக்களை பின்னுக்கு தள்ளக்கூடிய பாகுபடுத்தக்கூடிய கொள்கைகள் மட்டும் மாறுவதே கிடையாது. அப்ப யாருக்கு என்ன பெரும்பான்மை கிடைச்ச என்ன பிரயோஜனம்? நான் பெரும்பான்மையோட தான் அரசமைச்சேன், மக்கள் கொடுத்த அந்த ஜனநாயகத்தோடு தான் அரசமைச்சேன் அப்படின்னா கரெக்டு. அந்த அரசு அமைச்சது யாருக்கு? அந்த பெரும்பான்மை மக்களுக்காக, ஓட்டு போட்ட பெரும்பான்மை மக்களுக்காக அந்த அரசு அமைகிறது என்றால், அந்த அரசு செயல்படுகிறது என்றால், அந்த பெரும்பான்மைக்கு அந்த ஜனநாயகத்திற்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா ஓட்டை மட்டும் வாங்கிட்டு ஆட்சியில வந்து உட்கார்ந்த பிறகு விரல் விட்டு எண்ணக்கூடிய பெருமுதலாளிகளுக்கும் கார்ப்பரேட்டுகளுக்கும் சேவை செய்வதற்காகத்தான் இந்த அரசாங்கம்னு சொன்னா, சிறுபான்மையினருக்கு சேவை செய்கிற அரசாங்கம், பெரும்பான்மையினுடைய ஓட்டுகளை வாங்கும் போது ஜனநாயகம் பேசுவார்கள், ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு பகுதிக்காக பெருமுதலாளிகளுக்காக சேவை செய்கிறார்கள் என்று சொன்னால் அதுல என்ன ஜனநாயகம் இருக்கிறது? அதனால ஜனநாயக ரீதியாக தேர்தல் நடந்து ஓட்டு வாங்கி நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம் என்பது ஒரு பகுதி தான். அந்த ஆட்சி அமைந்த பிறகு யாருக்காக இந்த அரசாங்கம் இருக்கிறது? அடிப்படை கொள்கைகளில் மாற்றம் வருகிறதா? பொருளாதாரத்தில் அனைவரும் முன்னேறுகிறார்களா? ஏற்றத்தாழ்வு குறைகிறதா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இதுக்குள்ள அடக்கும். அதே போல ஆணாதிக்கம் என்பது மிகப்பெரிய அளவுல பெண்களை ஓரங்கட்டுகிற, பாகுபடுத்துகிற ஒரு விஷயமாக இருக்கு. ஒரு ஆண் செய்வதை போல 2 மடங்கு அதிகமாக பெண் உழைத்தால்தான் ஆணுக்கு நிகரான பெயர் கிடைக்கும் என்பது பொதுவாக சொல்லப்படுகிற விஷயம் மட்டுமல்ல, யதார்த்தத்துல நடைமுறையில நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய திட்டத்தை பொறுத்தவரை பெண்ணுரிமைக்காக நடத்தப்படுகிற போராட்டம் என்பது ஒட்டுமொத்த ஜனநாயகத்திற்காக நடத்தப்படுகிற போராட்டத்தின் ஒரு பகுதி என்று குறிப்பிடுகிறது. ஆகவே பெண்ணுரிமைக்கான போராட்டம் என்பதும் ஜனநாயகத்திற்கான போராட்டத்தின் ஒரு பகுதியாக பார்க்கப்பட வேண்டும். அப்ப ஜனநாயகத்தினுடைய பரிமாணங்கள் பற்றி பேசும்போது ஆணாதிக்கம் என்பது ஒழிக்கப்பட வேண்டும் என்பதும் இந்த ஜனநாயகம் என்பதோடு இணைந்து வருகிறது. அதே போல சாதி ஒழிப்பு, சாதிய ஒடுக்குமுறைகளும் கொடுமைகளும் தகர்க்கப்பட வேண்டும் என்கிற விஷயம். இப்ப இதுவும் நீங்க பாத்தீங்கன்னா, சாதிய கட்டமைப்புக்கு ஏராளமான அடிப்படையான காரணங்கள் இருக்கு. உற்பத்தி முறை என்பது இருக்கிறது, பௌதீக சூழல் அதற்கு களமமைத்து கொடுக்கிறது, இதெல்லாம் கரெக்ட். ஆனா ஜனநாயகம்ங்கிற கோணத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, எல்லாரும் சமம்ங்கிறது அதுல இல்லையே. சாதிய படிநிலைன்னு தானே சொல்றோம், மேல இருந்து கீழே வரைக்கும் நீங்க பொம்மை மாதிரி அடுக்கி வைக்கிறீங்கல்ல. கீழே இருக்கிறவங்க வந்து அடுக்கி வைக்கப்பட்ட மூட்டைன்னு அம்பேத்கர் அவர்கள் சொல்லி இருக்கிறார். சாதிய முறைமை என்பது இந்திய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய மிகப்பெரிய தடை என்று கார்ல் மார்க்ஸ் சொல்லி இருக்கிறார். ஆகவே இது வந்து சமத்துவத்துக்கு சாதிய படிநிலையில இடமே கிடையாது. சம உரிமை பெற்ற அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் சம உரிமை பெற்ற குடிமக்களாக பட்டியல் இனத்தவர்கள் இன்னமும் கருதப்படாத சூழல் என்பதுதான் நிலவுகிறது. அதனால ஜனநாயகம் என்கிற கோணத்தில் பார்க்கும்போது
இந்த சாதிய கட்டமைப்பு, சாதிய முறைமை என்பது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக விரோத நடவடிக்கை என்பதாக நம்ம பார்க்கலாம். ஆனால் இது எல்லாவற்றையும் இணைத்து பார்க்கும்போது ஜனநாயகம் என்பதை தனிமைப்படுத்தி பார்க்க முடியாது. ஜனநாயகத்திற்கும் சமத்துவத்திற்கும், ஜனநாயகத்திற்கும் மதச்சார்பின்மைக்கும் இந்த மூன்றுக்கும் தொடர்பு இருக்கிறது. இந்த மூன்றையும் இந்திய சூழல்ல ஒன்றிலிருந்து ஒன்றை பிரிக்க முடியாது. அடுத்து ஜனநாயகத்தினுடைய ஒரு முக்கியமான பரிமாணம் மத்திய மாநில உறவுகள், அதாவது மாநிலங்களுடைய உரிமை. அரசியல் சாசனத்துல முதல் வரியே இந்தியா என்பது மாநிலங்களுடைய ஒன்றியம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால ஒரு வலுவான மையம் இருக்க வேண்டும், அதே சமயத்துல வலுவான மாநிலங்களும் இருக்க வேண்டும். மாநிலங்களை பலவீனப்படுத்தி விட்டு மையம் மட்டும் வலுவாக இருக்க முடியாது. அப்ப இந்த கூட்டாட்சி கோட்பாடு என்பது அரசியல் சாசனத்துல இடம்பெற்றாலும் அது குறித்து மார்க்சிஸ்ட் கட்சிக்கு ஒரு விமர்சனம் உண்டு. அதாவது வடிவத்திலும் வார்த்தைகளிலும் கூட்டாட்சி கோட்பாடு இருக்கிறதே ஒழிய அநேகமாக பல்வேறு அதிகாரங்கள் மத்திய அரசினுடைய கையில்தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட யூனிட்டரி ஒற்றைத்துவம் என்கிற அந்த நிலைமையை நோக்கி போவதற்கான ஏற்பாடுகள் அரசியல் சாசனத்திலே இருக்கிறது அப்படிங்கிற அந்த விமர்சனத்தை நம்ம ஆரம்பத்திலிருந்தே சுட்டிக்காட்டியிருக்கோம். அதனால வந்து சுதந்திர இந்தியாவில் மாநிலங்கள்லாம் பிரிஞ்ச பிறகு, மொழி வழி மாநிலங்கள்லாம் உருவான பிறகு, நீங்கள் வந்து ஜனநாயகம்ங்கிற கோணத்தில் எடுத்தாலும் மதச்சார்பின்மைங்கிற கோணத்தில் எடுத்தாலும் அனைத்து தேசிய இனங்களுக்கும் மொழிகளுக்கும் சம அந்தஸ்துங்கிற கோணத்தில் எடுத்தாலும் நிச்சயமாக நம்ம இந்த விஷயத்தை பேசித்தான் ஆகணும். மத்திய மாநில உறவுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான அம்சம். இப்போ அதில் வந்து ஆரம்பத்திலிருந்தே கம்யூனிஸ்டுகள் நிறைய முயற்சி பண்ணாங்க. 1980களில் ஸ்ரீநகர் கான்க்ளேவ் அப்படின்னு சொல்லி ஸ்ரீநகரில் வந்து எல்லா அரசியல் கட்சிகளையும் இணைத்து ஒரு மிகப்பெரிய சிறப்பு மாநாடு நடத்தி அதில் வந்து மத்திய அரசு செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய தொகுப்பு கோரிக்கைகள், குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாநில அரசுகள் இப்போ இந்த சட்டங்கள்லாம் இயற்றி கவர்னருக்கு அனுப்பிச்சிட்டு அப்படியே காத்து கிடக்கணும், குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சா இன்னும் காத்து கிடக்கணும், இதுக்கெல்லாம் ஒரு கால வரையறை வைக்க வேண்டும் என்பது உள்பட அப்படிப்பட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. அப்போ மாநிலங்களுடைய நிதி சம்பந்தப்பட்ட விஷயம், அதே போல மாநிலங்களுடைய நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயம், அதே போல மாநிலங்களுடைய சட்டம் இயற்றும் அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயம், நீங்க வந்து என்ன கோரிக்கைகளை உருவாக்கினாலும் இந்த மூன்று வரையறைக்குள்ள கொண்டு வந்துடலாம். இப்ப நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொன்னா அரசியல் சாசன பிரிவு 356, மத்திய அரசு நினைச்சதுன்னு சொன்னா சட்டம் ஒழுங்கு பிரேக் டவுன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்லி, கான்ஸ்டியூஷன் பிரேக் டவுன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை கவிழ்க்க முடியும். சுதந்திர இந்தியாவில் முதல் அரசு கவிழ்க்கப்பட்டது வந்து இஎம்எஸ் தலைமையில இருந்த கம்யூனிஸ்ட் அரசு தான் கேரளாவில், அதுவும் நமக்கு தெரியும். அதற்கு பிறகு பல அரசுகள் கவிழ்க்கப்பட்டன. அப்போ இந்த 356 355 இந்த இரண்டு பிரிவுகளும் தவறாக பயன்படுத்தப்படாமல் இருப்பதற்கான அந்த காபந்து நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதற்கான ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கம்யூனிஸ்டுகள் கொடுத்திருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி அதற்கான பல முயற்சிகளை செஞ்சிருக்கு. ஆளுநர் அவர் வந்து மத்திய அரசினுடைய ஏஜென்ட், ஆனாலும் கூட ஒரு வேளை ஒரு தொடர்புக்காக ஆளுநர் வேணும்னு சொன்னா அது மத்திய அரசு இஷ்டப்படி யாரை வேணாலும் நியமனம் செய்ய முடியாது. முதலமைச்சர் அல்லது மாநில அரசு பரிந்துரைக்கிற மூன்று பெயர்கள், அந்த மூணு பெயர்கள் கூட முதலமைச்சர் இஷ்டப்படி பரிந்துரைக்க முடியாது. சர்க்காரியா கமிஷன் ஆளுநராக நியமனம் செய்யப்படுவதற்கு ஒருவருக்கு என்னென்ன தகுதி வேண்டும்னு சொல்லியிருக்கு. அதனால இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, சர்க்காரியா கமிஷன் முன்வைத்த அந்த தகுதியின் அடிப்படையில மூன்று பெயர்களை முதலமைச்சர் முன்மொழிய அந்த மூணுல ஒரு பெயரை குடியரசுத் தலைவர் தேர்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம வந்து ஆளுநர் சம்பந்தப்பட்ட விஷயமாக நம்ம வந்து முன்வைக்கிறோம். அப்புறம் இந்த சர்வதேச ஒப்பந்தங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது முழுக்க முழுக்க மத்திய அரசினுடைய கைவசம், ஒப்படைச்சிடுறோம். அவங்க எந்த நாட்டோட என்ன ஒப்பந்தம் போடுறாங்க, அந்த ஒப்பந்தத்தின் காரணமான பாதிப்பு பாதகமான அம்சங்கள் இந்தியாவுக்கு என்ன வருது, இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு என்ன வருது, இந்தியாவினுடைய அந்த உரிமைகளுக்கு என்ன வருது, அல்லது சர்வதேச அரங்கில் இந்தியா தலைகுனிய கூடிய ஒரு விஷயமாக அது இருக்கா, மாநிலங்களுக்கு என்ன பாதிப்பு, மாநிலங்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன பாதிப்புங்கிறதெல்லாம் மத்திய அரசு பார்ப்பது கிடையாது. அதனால நம்ம ஆரம்பத்திலிருந்தே கம்யூனிஸ்டுகள் என்ன கோரிக்கையை முன்வைக்கிறாங்கன்னா, இன்டர்நேஷனல் ட்ரீட்டிஸ் சர்வதேச ஒப்பந்தங்களாக
இருந்தாலும் கூட நீங்கள் வந்து இப்போ டபிள்யூடிஓ மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே நீங்கள் என்ன போய் செட்டில்மெண்ட் போட்டாலும் விவசாயிகளை பாதிக்குது, உணவு பாதுகாப்பை பாதிக்குது, மாநிலங்களை பாதிக்குது. நீங்கள் அரசியல் சாசனம் மாநிலங்கள் வந்து நிறைய வளர்ச்சி திட்டங்கள்லாம் செய்யணும்னு சொல்லுது, ஆனால் அந்த அளவுக்கு அதிகாரம் கிடையாது, அந்த அளவுக்கு நிதி கிடையாது. அப்போ இருப்பதையும் பாதிக்கக்கூடிய விதத்தில், பறிக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் வந்து சர்வதேச ஒப்பந்தங்கள் போடக்கூடாது. அதனால் நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதல் வரணும், பெறணும். அல்லது மாநிலங்கள் பாதிக்கப்படும் அப்படின்னு சொன்னா, மாநிலங்கள் இருக்கக்கூடிய அந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில், அனைத்து மாநிலங்களும் இடம்பெற்று இருக்கக்கூடிய கவுன்சில், அந்த கவுன்சில் முறையாக கூட்டப்பட்டு அதனுடைய ஒப்புதல் பெறுவதை கட்டாயமாக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த மாதிரியான கோட்பாடுகள், கோரிக்கைகள், இது எல்லாமே வந்து மத்திய மாநில உறவுகள் சீரமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக மிக மிக நுணுக்கமாக, அது வந்து ஒரு விரிவான குறிப்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தயாரித்து பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய ஒரு குறிப்பு. அதில் வந்து எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கு. மத்திய மாநில அரசுகளுடைய உறவில் இருக்கிற எல்லா விதமான நுட்பங்களும் பரிமாணங்களும் சீரமைக்கப்படுவதற்கு, சீர்திருத்தப்படுவதற்கான கோரிக்கைகள் அதில் இருக்கு. இப்போ நீங்கள் தேர்தல் சீர்திருத்தம் கூட பேசுகிறோம். இப்போ இந்த தேர்தல் சீர்திருத்தம் கூட ஜனநாயகம் என்பதனுடைய ஒரு முக்கிய பரிமாணமாக நம்ம பார்க்க முடியும். தேர்தல் சீர்திருத்தத்துக்கு வேற சில தேவைகள் இருக்கலாம், ஆனா நீங்க இந்த கோணத்துல பாருங்க, தேர்தல் அப்படிங்கிறது எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு சமதளத்தில் நிக்கணும், பேசணும், மக்களை வந்து சந்திக்கணும். ஒரு கட்சிக்கு வந்து பணம் இருக்கு அப்படிங்கிறதுனால, ஒரு கட்சி ஆட்சியில இருக்குங்கிறதுனால, ஒரு கட்சிக்கு செல்வாக்கு அதிகம் இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த கட்சிக்கு கூடுதலாக அட்வான்டேஜ், அதெல்லாம் இல்லாதவங்க வந்து பாதகமான நிலைமையில டிஸ்அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல தான் இருக்கணும் அப்படின்னா அது வந்து சமதளத்தில் நின்று தேர்தலை சந்திப்பது ஆகாது. அதனால நம்ம சொல்லக்கூடிய தேர்தல் சீர்திருத்தங்கள் எல்லாமே இப்ப தேர்தலுக்கான செலவுகள் வந்து தேர்தல் ஆணையம் ஒரு நிதியை உருவாக்கி அதன் மூலமாக செலவழிக்கணும். எல்லாருக்கும், எல்லா வேட்பாளருக்கும் 10,000 நோட்டீஸ்னா 10,000 நோட்டீஸ் தான், சிங்கிள் கலர்னா எல்லாத்துக்கும் சிங்கிள் கலர் தான். அதனால வந்து அதிகமாக செலவழிக்கிறது, மாற்றி கணக்கு எழுதுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வராது. அதனால தேர்தலுக்கான நிதியே கூட இந்த மாதிரி ஒரு மையப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து வரணுங்கிறத சொல்கிறோம். அந்த மாதிரி பல விஷயங்கள், விகிதாச்சார பிரதிநிதித்துவம், ஒரு 100 ஓட்டு வாங்குறவருக்கும் 99 ஓட்டு வாங்குறவருக்கும் ஒரு ஓட்டு தான் வித்தியாசம். ஆனால் 100 ஓட்டு வாங்கினவர் ஜெயிக்கிறாரு, 99 ஓட்டு வந்து வீணா போகிற ஓட்டாக மாறிடுது. அதனால மக்கள் மத்தியில் என்ன வருது, ஜெயிக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போடணும், இல்லைன்னா நம்ம ஓட்டு வந்து வீணா போயிடும், வேஸ்டா போயிடும். இது எப்படி ஒரு நியாயமான ஜனநாயகமாக இருக்க முடியும்? அதனாலதான் நம்ம அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சீர்திருத்தங்கள் வேணுங்கிறத கேட்கிறோம். அடுத்தது வந்து கார்பரேட்டுகள் தேர்தல் நிதி அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான். ஏன்னா கார்பரேட்டுகள் வந்து சும்மாலாம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ அமெரிக்காவில் கூட பல கார்பரேட் நிறுவனங்கள் வந்து அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்குறாங்க. ஒருத்தர் ஜெயிச்சு வந்ததுக்கு பிறகு மிகப்பெரிய நன்கொடை கொடுத்த அந்த கார்பரேட் நிறுவனத்திற்கு லாபம் கிடைக்கக்கூடிய விதத்தில் சட்டங்களை கொண்டு வரணும், அல்லது இருக்கிற சட்டங்களை திருத்தணும், விதிகளை வளைக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் அவருக்கு வரும். தெரிஞ்சுதான் அந்த கட்சி வந்து நிதி வாங்குது. ஆகவே இந்தியாவிலும் அப்படிப்பட்ட நிலைமை தான் இருக்குது. கார்பரேட்டுகள் அரசியல் கட்சிகளுக்கு நிதி கொடுக்க கூடாது. அவங்க நிதி கொடுக்கணும்னா தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்துட்டு போட்டோம், அவங்க அந்த மையப்படுத்தப்பட்ட நிதி உருவாக்குதல்ல இதை வந்து அவங்க பயன்படுத்திக்கட்டும், அப்போ அது நம்ம மட்டும்தான் முன்வைக்கிறோம், அது மற்ற பல கட்சிகளும் ஏற்றுக்கலை. இப்போ அதை வந்து இன்னும் மோசமாக்குகிற அளவுக்கு தேர்தல் பத்திரம்ங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இந்த தேர்தல் பத்திரத்தையும் கொள்கை ரீதியாக தொடர்ச்சியாக நம்ம வந்து எதிர்க்கிறோம். அதுவும் நீங்கள் ஜனநாயகம் அப்படிங்கிற கோணத்துல இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், போன வருஷம் தேர்தல் பத்திரத்தின் மூலமாக கிடைத்த நன்கொடையில 94% வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் போச்சு. இது தேர்தல் பத்திரம் வந்து 1,000 ரூபாய்க்கு 2,000 ரூபாய்க்கு அப்படியெல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க. கோடிக்கணக்கில் தான் வாங்கி அந்த காசுங்கிறது பிஜேபிக்கு வருது. அப்போ அப்படின்னா வந்து எவ்வளவு பணத்தோடு அந்த கட்சி இருக்கும்? அப்போ சமதளத்தில் அந்த கட்சிக்கு இணையாக இதர அரசியல் கட்சிகள் தேர்தலை சந்திக்க முடியாது இல்லை. அதனால இந்த தேர்தல் பத்திரம் என்பது கூடாதுங்கிறது சொல்றோம். ஏன்னா யார் கொடுத்தார், எந்த கார்பரேட் நிறுவனம் கொடுத்தது என்கிற விவரத்தை வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நீங்க 2,000 ரூபாய்க்கு மேல பணமாக நீங்க நன்கொடை கொடுத்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சிக்கு உங்களோட ஆதார் கார்டு உட்பட, உங்களுடைய விலாசம் உட்பட, உங்களோட மொத்த விவரத்தையும் நீங்க வந்து பொது வெளியில வைக்கணும். ஆனா கோடிக்கணக்கில் கொடுக்குற அந்த கார்பரேட் நிறுவனம்
யார் கொடுத்தாருங்கிற விவரங்களை வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஒரு கட்சிக்கு சாதகமாக போகிறது. அப்போ ஜனநாயகம்ங்கிற அந்த ஆங்கிள்ல இருந்து பார்க்கும்போது இது கூட சரியில்லை அப்படிங்கிறத சொல்றோம். இப்போ வந்து தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்து வரக்கூடிய சூழல், அப்போ மெய்நிகர் பிரச்சாரம், மெய்நிகர்னா வர்ச்சுவல் கேம்பெயின், ஆன்லைன் கேம்பெயின். பீகார் தேர்தலுக்கு முதல்ல வந்து வர்ச்சுவல் கேம்பெயின் தான், வீடு வீடாக போய் ஜனங்களை நேராக சந்திச்செல்லாம் ஓட்டு கேட்கக்கூடாது, ஆன்லைனில் தான் கேட்கணும்னு சொல்லி அங்கே தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுச்சு. அப்புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு சிஇசி சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதினார். வேற சில கட்சிகளும் அதை கொஞ்சம் கேள்வி கேட்டாங்க. அப்புறம் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிடுச்சு, பீகார் தேர்தலுக்கு இந்த ஆன்லைன் பிரச்சாரம் மட்டுமே அப்படிங்கிற அந்த இது இல்லை, நாங்கள் அதை எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ நம்ம சொல்றது என்னன்னா, பீகார் தேர்தலுக்கு மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா போதாது, நீங்கள் எந்த தேர்தலுக்குமே இப்படித்தான் பிரச்சாரம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கட்சி மட்டும் சாதகமாக, ஒரு கட்சிக்கு மட்டும் சாதகமான நிலைமையை எடுப்பதுங்கிறது சரி கிடையாது. இப்போ அமித்ஷா பேசும்போது நடுவில், அதாவது பிஜேபியினுடைய அகில இந்திய தலைவராக அவர் இருக்கும்போது 2019 தேர்தல் அப்போ அவர் என்ன பேசினார்னா, ஒரு செய்தி உண்மையாக இருந்தாலும் பொய்யாக இருந்தாலும் நொடியில அதை வைரலாக்குவதற்கு எங்களுக்கு சக்தி இருக்கிறது, அந்த அளவுக்கு ஏராளமான வலைத்தள குழுக்களை நாங்கள் உருவாக்கி செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவர் சொன்னது பாருங்க, பொய்யாக இருந்தாலும் அதை வந்து வைரலாக்குகிற கெப்பாசிட்டி, திறன் எங்களுக்கு இருக்கிறதுன்னு பேசுறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு கையில பணம், நீங்க யாரை வேணா வைக்கலாம், என்ன திருமுல வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கறத அவர் அப்படி சொல்றாரு. இப்ப கூட நீங்க பீகார்ல 72,000 வாக்குச்சாவடி, பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா 72,000 வாட்ஸ்அப் குழுக்கள், ஒரு வாக்குச்சாவடிக்கு ஒரு வாட்ஸ்அப் குழு என்கிற ரீதியில நாங்க வந்து அமைச்சு நாங்கள் வந்து தேர்தலை சந்திக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. 50,000 குழுக்கள் அமைச்சாச்சு, இன்னொரு 22,000 குழுக்கள் நாங்கள் அமைக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த அளவுக்கு ஈடுகொடுப்பதற்கு வேற எந்த அரசியல் கட்சியால் முடியும்? இருக்கலாம், ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்கலாம், எல்லா கட்சிகளாலேயும் முடியாது. அதனால தான் நீங்கள் தேர்தல் சீர்திருத்தங்கள் உட்பட, தேர்தல் பத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உட்பட, கார்ப்பரேட்டுகள் அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்கிற நன்கொடை உட்பட நாம் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்பது முறையாக, நியாயமாக, ஜனநாயக ரீதியாக தேர்தல்கள் நடக்க வேண்டும். இருக்கிற ஒரே ஜனநாயகம் தேர்தல் ஜனநாயகம், அதையும் திருமுழு பண்ணி வீணடிக்கக்கூடிய நிலைமை போய்விடக்கூடாது என்பதற்காக நம்ம இதை வைக்கிறோம். அதே போல இன்றைக்கு ஏராளமான செயல்பாட்டாளர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், விதவிதமா பேரு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், மாவோயிஸ்டுகள், அர்பன் நக்ஷல்ஸ், துக்டே துக்டே கேங்கு, இதை பூரா வைக்கிறாங்க. ஒருத்தர் வந்து தகவல் உரிமை சட்டத்தில் கூட கேட்டார், உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பிச்சாரு, உள்துறை அமைச்சர் அடிக்கடி துக்டே துக்டே கேங்னு சொல்றாரு, நீங்கள் வந்து எத்தனை குழுக்களை துக்டே துக்டே கேங் என்று வகைப்படுத்தி இருக்கிறீர்கள், அந்த குழுக்கள் யாருன்னு கேட்டோன்னு அனுப்பிச்சாரு. உள்துறை அமைச்சகம், அப்படிலாம் நாங்கள் வகையும் படுத்தலை ஒன்றும் படுத்தலை, துக்டே துக்டே கேங்குங்கிறது எங்களுடைய அதிகாரப்பூர்வ ஆவணத்திலேயும் இல்லைன்னு அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ உள்துறை அமைச்சர் ஒன்று சொல்றாரு, உள்துறை அமைச்சகம் வேறு மாதிரி சொல்லுகிறதுங்கிறது தான் நிலைமை. அதே போல தேசியம் என்கிற பெயரில் மதம் சார்ந்த தேசியத்தை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். சிறுபான்மை மக்கள் இந்தியா முழுக்க எப்படி தாக்கப்படுகிறார்கள்ங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்ப இது சிறுபான்மை மக்களுடைய மனித உரிமையை அல்லது இந்த நாட்டினுடைய குடிமக்கள் என்கிற உரிமையை பாதிப்பதாக இல்லையா? அது ஜனநாயகம் சம்பந்தப்பட்டதாக இல்லையா? அப்போ ஒரு நாட்டில் மொழி வழி சிறுபான்மையோ மத வழி சிறுபான்மையோ எந்த வழியில் சிறுபான்மையாக இருந்தாலும் குடிமக்கள் என்கிற அடிப்படையில், மனிதர்கள் என்கிற அடிப்படையில், வாக்காளர் என்கிற அடிப்படையில், ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அவர்களுக்கு சமமான உரிமைகள் அளிக்கப்பட வேண்டும் என்கிற ஜனநாயக கோட்பாட்டு இன்றைக்கு மீறப்படுகிறது, கோட்பாடு இன்றைக்கு மீறப்படுகிறது. பாதிரியார் ஸ்டான் சுவாமி 83 தமிழகத்தைச் சேர்ந்தவர், அவர் வந்து ஜார்க்கண்டில் கைது செய்து மும்பையில கொண்டு போய் சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார். அவர் மாவோயிஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. மாவோயிசம், நக்சலிசம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக எதிர்கொள்ள வேண்டிய விஷயங்கள் அல்ல, அது வந்து தத்துவார்த்த ரீதியான அம்சங்கள் அதுக்குள்ள இருக்கு. அரசியலாக அதனை எதிர்கொள்ள வேண்டும். ஜம்மு காஷ்மீர்னாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, எந்த மாநில பிரச்சனைனாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, உடனே போலீஸ் அனுப்ப வேண்டியது, கையில இருக்கிற தடியை வச்சு அடிக்க வேண்டியது, பொய் வழக்கு போட வேண்டியது, கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டியதுன்னா இது அரசாங்கமே வேண்டாமே, 4 மாஃபியா கும்பலுக்கு ஓட்டு போட்டு நம்ம வந்து மேல வச்சிட்டோம்னா போருமே, இதே வேலையைத்தான் அவங்க செய்ய போறாங்க.
அப்போ எதிர்கட்சிகளுடைய வாயை அடைப்பது, மாற்று கருத்துக்கள் சொல்பவர்கள் செயல்பாட்டாளர்களை வாயடைக்க வைப்பது. இவர் ஸ்டான் சுவாமி செய்திருக்கக்கூடிய குற்றம் என்ன? அவர் வந்து மூல முடுக்கெல்லாம் போய் ஜார்க்கண்டினுடைய கிராமப்புறங்களுக்கு போய் பழங்குடியின மக்களுக்கு அவர்களுடைய உரிமைகளை சொல்லிக் கொடுத்தார். உரிமையை யாருக்கு சொல்லி கொடுத்தாலும் பிஜேபிக்கு பிடிக்காது, ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்காது. அவங்க சொல்றபடிதான் எல்லாம் நடக்கணும். அங்க வந்து உரிமைக்கு இடம் கிடையாது, எனவே உரிமைகளை சொல்லிக் கொடுத்தார். அடுத்தது என்ன பண்ணாரு? வளர்ச்சி திட்டம்ங்கிற பேர்ல கார்பரேட்டுகள் கொள்ளையடிப்பதற்கு பழங்குடியின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி எப்படி அடிமாட்டு விலைக்கு கொடுக்கப்படுகிறது, அது சூறையாடப்படுகிறது, அதில் இருக்கக்கூடிய வனப்பகுதிகளாக இருந்தாலும் கனிம வளங்களாக இருந்தாலும் கார்பரேட்டுகளுடைய கொள்ளை லாபத்திற்காக அது கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் அவர் அங்க வந்து பழங்குடியின மக்களுக்கு சொல்லி கொடுத்தார். அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கோபம். அதனால இப்படி 83 வயதுல ஒரு பயங்கரவாதிய தேடி பிடிச்சு அவரை வந்து நீங்க உள்ள போட்டிருக்கீங்க. கொரோனா இருக்கக்கூடிய காலகட்டம், ஏதாவது ஒண்ணு வந்து உயிருக்கு ஆபத்து வந்ததுன்னா நீங்க ஒண்ணு பதில் சொல்ல போறது கிடையாது. அதனால நீங்க வந்து நம்ம கம்யூனிச இயக்கம் எதற்கெல்லாம் குரல் கொடுத்ததோ, எதற்கெல்லாம் போராடியதோ, எதற்கெல்லாம் போராடி கொண்டிருக்கிறதோ, அப்படிப்பட்ட சமத்துவ விழுமியம், மதச்சார்பின்மை, ஜனநாயகம் இவற்றையெல்லாம் பல நூற்றாண்டுகள் பின்னுக்கு தள்ளக்கூடிய நடவடிக்கைகளைத்தான் இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அரசு செய்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய சித்தாந்தம் என்பது வகுப்புவாதம், அவர்களுடைய சித்தாந்தம் கார்ப்பரேட் ஆதரவு, அவர்களுடைய சித்தாந்தம் ஆணாதிக்கம், அவர்களுடைய சித்தாந்தம் உயர் சாதியம். இதையெல்லாம் நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா பகுதியிலும் இருக்கக்கூடிய ஒரு சிறு குழுவுக்கு அதனுடைய நலனுக்கு அவர்கள் பாடுபடுகிறார்களே தவிர பெருவாரியான மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளைத்தான் எடுக்கிறார்கள். கார்பரேட்டுகள்னாலும் விரல் விட்டு எண்ணிடலாம், உயர் சாதியினர்னாலும் விரல் விட்டு எண்ணிடலாம். அதே போல ஆணாதிக்கம் கொஞ்சம் பரவலாக இருக்கும். வகுப்புவாதம் அப்படின்னாலும் அந்த மத வெறி கொண்டவர்களை நீங்க வந்து விரல் விட்டு எண்ணிடலாம். பெரும்பான்மை சமூகத்தின் சார்பாக என்று சொல்லப்பட்டாலும் அந்த வெறியோட இறங்கி அடிக்கிறதுக்கு இவங்களுடைய அடியாட்கள் சில பேர் தான் இருக்காங்க. அப்ப அவர்களை வைத்து கொண்டு பெரும்பாலான மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்தொழிக்கக்கூடிய நடவடிக்கையில இவங்க ஈடுபடுறாங்க. அதனால ஒரு 100 ஆண்டை கடந்தோம் என்று பெருமைப்படுகிற இந்த நேரத்துல, இந்த 100 ஆண்டில் நாம் உருவாக்கிய சாதனைகள், மக்களுடைய போராட்டங்களின் மூலமாக, இதர அமைப்புகளுடைய கூட்டு இயக்கங்களின் மூலமாக, தொழிலாளி வர்க்கம் செய்திருக்கக்கூடிய தியாகத்தின் மூலமாக, விவசாயிகள் அடக்குமுறையை சந்தித்து முன்னேறிய அந்த போராட்டங்களின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிற ஒவ்வொரு உரிமையையும் காலில் போட்டு மிதிக்கிற ஒரு ஆட்சியாக இது இருக்கிறது. எனவே இந்த 100 ஆண்டு கால படிப்பினையை நம் வசம் வைத்து கொண்டு எதிர்காலத்தில் தேச ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் ஜனநாயகமும் பாதுகாக்கப்படுவதற்கான இன்னும் எண்ணற்ற போராட்டங்கள், ஒரு இருண்ட காலத்திலே பிரவேசித்துக் கொண்டிருக்கிறோம், நுழைந்து கொண்டிருக்கிறோம், உள்நுழைந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் எத்தனை அடக்குமுறைகள், எத்தனை சிறைச்சாலைகள் வரும் என்பது தெரியாது. நம்முடைய கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் சீதாராம் யெச்சூரி மீதே பொய் வழக்கு போட்டிருக்கிறார்கள். யாரை எடுத்தாலும் தேச துரோக குற்றம் என்பது சாட்டப்படுகிறது. யுஏபிஏ போன்ற கடுமையான சட்ட பிரிவுகள் போடப்படுகின்றன. அப்படின்னு சொன்னா ஒரு சர்வாதிகார ஆட்சியை போல எதிர்கருத்தே வரக்கூடாது என்கிற எதேச்சாதிகாரத்தினுடைய உச்சகட்டத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி அரசு போய்கொண்டிருக்கிறது. இந்த செயல்பாட்டாளர்களையெல்லாம் கைது செய்தால் அவர்களுடைய ஜனநாயக உரிமைகள் முடக்கப்படுகிறது என்பது மட்டுமல்ல, அவங்க எப்படியும் பயப்பட போறது கிடையாது, ரிஸ்க் எடுத்து தான் அவங்க வந்து களத்துல இறங்குறாங்க. ஆனா இது யாருக்கான நடவடிக்கைனா இவர்களை போல இன்னும் ஒருவர் வந்து விடக்கூடாது. ஆகவே இதர மக்களுடைய மனதில் ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கையாகத்தான் ஜனநாயக உரிமைகள் பறிப்பு என்பதும் பொய் வழக்குகளும் எதேச்சாதிகார பாதை என்பதும் பின்பற்றப்படுகிறது என்பதை கவனமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எனவே இவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள், உறுதியாக இருப்பார்கள், சிறைச்சாலையை சந்திப்பார்கள் என்பது இருந்தாலும் இதர பகுதி மக்கள் போராட வேண்டும் என்று எண்ணுகிறவர்களுக்கு, முன் வருகிறவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தும். கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள், எங்கே என்னுடைய மனம் அச்சப்படவில்லையோ என்கிற பாடல் கவிதையை பாடியிருப்பார். எங்கே என் மனம் அச்சப்படவில்லையோ, எங்கே
தர்க்க நியாயம் என்கிற தெளிவான நீரோடை பாலைவன மண்ணுக்குள் புதைந்து போகவில்லையோ? அப்படிப்பட்ட இடத்தில் என்னுடைய தேசம் கண்விழிக்கட்டும் என்று சொல்லியிருப்பார். கிட்டத்தட்ட இந்த ஆட்சிக்கு பொருத்தமான கவிதையை பல ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் பாடி சென்றிருக்கிறார். எனவே மக்கள் மத்தியிலே பீதியை ஏற்படுத்துவது, பயத்தை ஏற்படுத்துவது, போராட்டங்கள் நடக்க விடாமல் தடுப்பது என்பதுதான் இவர்களுடைய குறிக்கோள் என்று சொன்னால், அந்த ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க, தேச ஒற்றுமையை பாதுகாக்க, மக்கள் ஒற்றுமையை பாதுகாக்க, மக்களுடைய மனங்களிலிருந்து பயத்தை அகற்றுவதற்கான போராட்டத்தை கருத்தியல் தளத்திலும் சித்தாந்த தளத்திலும் செய்வதற்கான அப்படிப்பட்ட பணிகளில் கடந்த காலத்தை விட அதிகமாக நம்மை நாம் மூழ்கடித்து கொள்ள வேண்டும், உள்ளே இறங்க வேண்டும், எதிர்நீச்சல் போட வேண்டும் என்கிற இந்த வார்த்தைகளோடு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.